எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்த்தி. இன்னைக்கு நாம நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர் தான். நான் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல, அப்படியே இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அட்டென்ட் பண்ணக்கூடிய க்வெஸ்சனுக்கு எந்த மாதிரி ஸ்மார்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே இங்கிலீஷ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 35 மட்டும் இல்லைங்க, நீங்க 50 மார்க் மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். அதை பத்தின வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. சோ என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எத்தனை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க் க்வெஸ்சன் கொடுத்திருப்பாங்க. இந்த 1 மார்க் க்வெஸ்சன் நமக்கு டோட்டலா 14 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இதுல நம்மளுக்கு சினானம் ஆன்டனம் வெக்காபுலரி செக்ஷன் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட புக் பேக்ல இருக்கக்கூடிய சினானம் ஆன்டனம் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெளிவா படிங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரோஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போல்ட் லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கான மீனிங் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் நம்மளுக்கு வெக்காபுலரி செக்ஷனும் புக் பேக் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பைக் அவுட் பண்ணாலும் சரி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து கிராமரைஸ் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல கொஞ்சம் வந்து உங்களுக்கு புக் பேக் ஒன்றா கேட்டிருப்பாங்க அண்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் தான் கேட்டிருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஓரியன்டா இருக்கக்கூடிய சூஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் மேப் கொடுத்திருப்பாங்க. ரோட் மேப் பாத்தீங்கன்னா 2 மார்க் வந்து அலாட் பண்றாங்க. நீங்க ரோட் மேப் பாத்தீங்கன்னா 5 to 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதணும். இந்த ரோட் மேப்ல எனக்கு என்ன கன்வே பண்றாங்களே அப்படின்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க கோ ஸ்ட்ரெயிட், வாக் அலாங் த ரோட், டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட், யூ கேன் ரீச் த பிளேஸ், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ரோட் மேப்புக்கும் வந்து நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும். சோ நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதும் பொழுது நீங்க எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூட் நீங்க வந்து மாத்தி சொல்லியிருந்தா கூட நீங்க எழுதின பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போயட்டிக் லைன்ஸ். நம்மளுடைய போயம் ஸ்ட்ராண்ட்ஸால வந்து எந்தெந்த போயம் லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, அதுக்கான க்வெஸ்சனுக்கு ஏற்ற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த போயம் லைன்ஸ்ல இருக்கு அப்படி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப செலக்ட் பண்ணி க்வெஸ்சன்ஸ் வந்து படிங்க, படிக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் ரைட் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு க்வெஸ்சன் ஆன்சர், க்வெஸ்சன் ஆன்சர் சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்மளுக்கு எந்த க்வெஸ்சன் ஆன்சருக்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்கு 1 லைன் ஆர் 2 லைன்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு, அது என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. படிச்சதை கண்டிப்பா எழுதி பாருங்க, எழுதி எழுதி பாருங்க, அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் வராம இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு பேராகிராஃப். பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோஸ் அண்ட் போயம் ரெண்டுமே வந்து கேட்டிருப்பாங்க அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க க்வெஸ்சன் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க, அந்த க்வெஸ்சன் ஆன்சர்ல நீங்க எது நிறைய படிச்சிருக்கீங்களோ அந்த ப்ரோஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க க்வெஸ்சன் ஆன்சர் என்ன படிச்சுங்களோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் பண்ணுங்க. 5 மார்க் கிடைக்கலாம்னா உங்களுக்கு 4 மார்க் ஆர் 3.5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அதை கிடைக்கும். சோ நீங்க எந்த லெசன்ல நீங்க வந்து ஃபுல் க்வெஸ்சன் ஆன்சர் படிச்சீங்களோ அந்த பேராகிராஃப் வந்து நீங்க கம்பல்சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த போயட்டிக் லைன்ஸ், போயட்டிக் லைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட, வெறும் 4 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் அலிட்ரேஷன், இதுல என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமான க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னால படிக்க முடியல அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணிடாதுங்க அப்படின்னா விட்டுடாதீங்க, இது கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கில் பேஸ்டு க்வெஸ்சன். ஸ்கில் பேஸ்டு க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர், இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கில் பேஸ்டு க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் கொடுத்துறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பேசேஜ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, பேசேஜ்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணும். உங்களோட டிராயிங்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் கிடையாது, நீங்க வந்து நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஒரு டேபிள் காலம் வந்து இது பண்ணுங்க. டேபிள் காலம் நீங்க என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்துனே போட்டுக்கணும், ஒரு டேபிள் மாதிரி இந்த ஒரு இது போடணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து அலாட் பண்றாங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா மெயினே நீங்க என்ன பண்ணா டைட்டிலுக்கு வந்து ஒரு கோடு போடணும். தென் கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட அட்ரஸ்க்கு என்ன பண்ணா வந்து ஒரு கோடு போடணும். இங்க உங்களோட டைட்டில், உங்களோட கடையோட பேர் எழுதணும், இல்ல அங்க நம்ம க்வெஸ்சன்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அதை வந்து ரைட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் அலாட் பண்றாங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா அட்ரஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு 1 மார்க். நம்மளுக்கு வந்து க்வெஸ்சனே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க அதுதான் எழுதணும். கொடுக்காத பட்சத்துலதான் நீங்க என்ன பண்ண அப்படின்னா உங்களே நீங்களே வந்து என்ன பண்ண அப்படின்னா அட்ரஸ் அண்ட் டைட்டில் வந்து கிரியேட் பண்ணணும். தென் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வரையக்கூட பிக்சருக்கு 1 மார்க், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க். அது அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க கண்டென்ட், கண்டென்ட்க்கு 1 மார்க். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து அலாட் பண்றாங்க.
question எது கொடுத்திருக்காங்க இப்போ एग्जांपल பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரூட் கடை கொடுத்திருக்காங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த ஃப்ரூட் கடைக்கு வந்து நேம் கொடுக்குறாங்க அந்த நேமை ஃபர்ஸ்ட் டைட்டிலா கொடுங்க அதுக்கான அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க ஃபோன் நம்பர் கொடுத்திருப்பாங்க சோ அத வந்து அட்ரஸா போடுங்க நீங்க வந்து நீ ஃப்ரூட்ஸ் வந்து வரையஞ்சு அத என்ன பண்ணுங்க அப்படி பிக்சரா இது பண்ணுங்க கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சூப்பர் சேல் ஃப்ரீ 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 பை 1 கெட் 2 ஃப்ரீ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா வந்து கண்டென்ட் எழுதுங்க இந்த மாதிரி எழுதும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கயும் வந்து மார்க் பிடிக்காம 5 அவுட் ஆஃப் 5 வந்து அட்வர்டைஸ்மென்ட்ல கொடுத்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு க்வெஸ்சன் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சம்மரி கொடுத்துருப்பாங்க நமக்கு சம்மரி எழுதினா நோட் மேக்கிங் எழுதலாம் பட் நான் உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா நோட் மேக்கிங் எழுதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சம்மரியில ரஃப் காப்பி அண்ட் ஹார்ட் காப்பி எழுதும் போது பாத்தீங்கன்னா வந்து அதுல நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா தான் இருக்கும் சோ அந்த பெரிய பேசேஜ் நீங்க சின்னது பண்ணீங்க அப்படின்னா வந்து ரஃப் காப்பி எழுதணும் ரஃப் காப்பியும் நமக்கு மீனிங்ஃபுல்லா தான் இருக்கணும் தென் அடுத்து பாத்தீங்கன்னா பேர் காப்பி ரஃப் காப்பி காட்டிலும் சின்னதா இருக்கணும் சோ அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சம்மரியை காட்டிலும் நீங்க நோட் மேக்கிங் வந்து யூஸ் பண்ணுங்க நோட் மேக்கிங் இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க மெயின் வேர்ட்ஸ் எழுதிட்டு நீங்க ஜஸ்ட் ஐபன் போடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நாம இது எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரூட்ஸ் ஜஸ்ட் ஐபன் ஹெல்தி ஐபன் ஃப்ரெஷ் ஐபன் டீன் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேசேஜ்ல கொடுக்கறது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐபேன் போடுங்க சோ நான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க சம்மரி எழுதலாமா இல்ல நோட் மேக்கிங் எழுதலாமா நீங்க நோட் மேக்கிங்கே எழுதுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நோட் மேக்கிங்ல இந்த மீனிங்ஃபுல் இல்லாமனால இந்த மெயின் வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தா அவங்க 5 மார்க் கொடுப்பாங்க டைட்டில் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது என்ன கன்வே பண்ணுது இந்த பேசேஜ் நமக்கு என்ன கன்வே பண்ணுதோ அதுக்கு நீங்க டைட்டிலா கொடுங்க தென் அடுத்து பாத்தீங்கன்னா அதுல கூடிய முக்கியமான வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐபேன் போட்டு எழுதுங்க சோ நீங்க சம்மரி எழுதினாலும் சரி நோட் மேக்கிங் எழுதினாலும் சரி நோட் மேக்கிங் எழுதும் பொழுது உங்களுக்கு எங்கேயும் வந்து மார்க் பிடிக்காம 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருவாங்க தென் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கில் பேஸ்டு க்வெஸ்சன் நமக்கு லுக் அட் த பிக்சர் லுக் அட் த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு எது வேணாலும் கொடுக்கலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு 5 டு 6 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம் படிச்சுட்டு போலாம் திஸ் பிக்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் திஸ் பிக்சர் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ் நீங்க அப்படி எழுதலாம் இல்ல இந்த பிக்சர் இட் கன்வே த ஹாப்பினஸ் ஒரு சோர்ஃபுல் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காமன் பாயிண்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணா எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி நீங்க படிச்சு வச்சுக்கோங்க அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பிக்சர் கொடுத்தாலும் நம்ம வந்து 5 to 6 பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம் அப்படி எழுதும்போது நமக்கு 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அலாட் பண்ணிடுவாங்க தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரி போயம் மெமரி போயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் பேக்ல இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்மளோட புக்ல இருக்கக்கூடியது மட்டும்தான் கேட்பாங்க ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை படிச்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அந்த மெமரி போயம் என்ன பண்ணுங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அதோட போயட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டைட்டில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் எந்த வித மிஸ்டேக் இருக்கக்கூடாது அந்த ஸ்டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக அப்படியே தான் எழுதணும் எந்த கமா கொட்டேஷன் நீங்க எந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது தென் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 8 மார்க் க்வெஸ்சன் 8 மார்க் க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்சன் கேட்பாங்க இந்த ரெண்டுல பாத்தீங்கன்னா பேசேஜ் ரொம்ப ரொம்ப சுலபம் தென் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹின்ஸ் டெவலப்பிங் கொடுப்பாங்க இந்த ஹின்ஸ் டெவலப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசேஜ் கிரியேட் பண்ணும் அது வந்து பாத்தீங்கன்னா தெரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயின் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ஈஸ் த வாஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி அது ஒரு சென்டென்ஸா வந்து என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணி எழுதுங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் போடணும் நீங்க அந்த டைட்டிலுக்கு வந்து போடணும் தென் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க எழுதக்கூடிய கண்டென்ட் நீங்க எழுதக்கூடிய கண்டென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் இருக்கு அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல மாரலுக்கு மார்க் இருக்கு மாரலுக்கு வந்து மார்க் இருக்கு உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் நான் ஈஸ் வாஸ் தா போட்டு நான் உங்களை ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன் அண்ட் டைட்டில் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா டைட்டில் போடுங்க இதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராவப்போ இல்ல நீங்களே ஒரு மாரல் வந்து எழுதலாம் தென் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பேசேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த பேசேஜ்ல அதுக்கு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 35 இல்லைங்க நீங்க 50 மார்க் மேல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணலாம் இந்த மாதிரி மட்டும் வீடியோஸ் இல்ல நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் எப்படி வந்து ஈஸியா 35 அண்ட் 50 மார்க் ஸ்கோர் பண்றது அந்த மாதிரி வீடியோஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் இருக்கு அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்தாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ நன்றி வணக்கம்